உபவீதினமுர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரஜகற்புண்ணியபலம் த்ரதண்டஹஸ்தம் சரணாகதசாத்தவாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். அஸ்த குரு பரம்பராயே நமஹ. இப்போ தூங்குற சமயத்தில் பகவான் ஆதாரமாக இருக்கிறான். அத மாதிரி தூங்குற சமயத்துல பகவான் ரக்ஷகனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிட்டோம். இப்போ மூணு நிலைகள் சொல்லப்பட்டியாச்சு. முதல் நிலை விழிப்பு நிலை, ஜாகிரத அவஸ்தா. அதன் பிறகு சொப்னாவஸ்தா. அதன் பிறகு சுஷுப்தி அவஸ்தா. இந்த மூணு நிலைகள் இப்ப சொல்லப்பட்டியாச்சு. நாலாவது நிலை மூர்ச்சாவஸ்தா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மூணாவது சொப்பன தூங்குறதுன்றதெல்லாம் ஸ்பஷ்டமா இருக்கு வேதத்துல. ஆனால் இந்த நாலாவது நிலை இருக்கும் இல்லையோ மூர்ச்சை அப்படிங்கிறது, அது வேதத்துல எங்கேயுமே சொல்லப்படலை. எங்கேயுமே சொல்லப்படாத விஷயத்த எப்படி நிலைன்னு சொல்றது அது? அதனால இது என்ன பண்றது, அதை பத்தி இப்ப விசாரம் பண்ணணும். அது அதனால அது என்ன நிலை, அதுல எம்பரவனுடைய காரியம் என்ன, பகவான் வந்து அந்த அந்த நிலையில என்ன பண்றோம். ஏன்னா சொப்னாவஸ்தையில ஆச்சரியமான திருஷ்டியை பண்றான் அப்படின்னு சொன்னோம். தூங்குற சமயத்துல நமக்கு ஆதாரமா இருக்கான்னு சொன்னோம். தூங்குற சமயத்துல நம்மளை ரட்சிக்கிறவனவன் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த நாலாவது நிலைன்னு ஒண்ணு இருக்கா, இருந்ததுன்னாக்க அதுல எம்பெருமானுடைய காரிய செயல் என்ன அப்படின்லாம் வர்றது. அதுக்கு இங்க விசாரம் பண்ற இவன் பூர்வபக்ஷிகள் இப்படி நாலாவது நிலை ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுன்னாக்கா, இத மாதிரி ஒண்ணு இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்க, வேதத்துல எங்கேயா சொல்றக்கு முடியும். ஆனா வேதத்துல அது மாதிரி எங்கேயுமே சொல்லவே இல்லை. சொல்லாத விஷயத்த இந்த மாதிரி நாலாவது நிலை ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்ன்றது எப்படி வரும்? அதனால அது மாதிரி ஒரு நிலையே கிடையாது அப்படின்னுட்டு ஆட்சேபிக்கிறாங்க. அப்படியான என்ன பண்றது? லோகத்துல பாக்குறோம் மூச்சை அடையிறது மயக்கம் அடையிறதுன்றது பதத்தில் தானே இருக்கும். அதனால இப்ப அந்த நிலையை எங்க போய் சேர்க்கறது? அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லையே நீ சொல்லிட்டேனாக்கா என்ன பண்றது அது? அதுக்கு வழி ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே அப்படின்னு கேட்டாக்கா பூர்வபக்ஷிகள் என்ன சொல்றா அப்படின்னு, இந்த மீதி மூணு சொன்னோம் இல்லையா, வெளிச்சின்னு இருக்கிறது, கனவு காணறது, அல்லது தூங்குறது, இதுல ஏதாவது ஒண்ணு இருந்துட்டா போட்டுமே, அது ஏதாவது ஒண்ணா இருந்துட்டு போட்டோம். ஏன்னாக்கா இது மாதிரி ஸ்பஷ்டமா எதுவும் இல்லை. இன்னொன்னு வேதத்துல எதுவும் சொல்லாம இருக்கச்ச நாம இத மாதிரி இது ஒரு தனி நிலை அப்படின்னு நம்ம கல்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த கல்பனைங்கிறது தோஷம் என்னைக்குமே, ஒரு வசதி இல்லாததான் ஒண்ணு கல்பிக்க கூடாது. கல்பிக்கிறத காட்டிலும் இருக்கிறதுலயே நாம ஒண்ணுத்துல சேர்த்து விட்டுட்டோம்னாக்க அது சரியானது. இல்லாத ஒண்ணுத்த கல்பிச்சோம்னாக்க கல்பனன்றதே ஒரு தோஷம் தானே, அதுல எதுவும் பிரமாணம் கிடையாது. அதனால இந்த மீதி மூணு நிலைகள் இருக்கு, இதுவரையும் பார்த்திருக்கோம். வைராகிய பாதத்துல ஜாகிரத அவஸ்தா, அப்புறம் சொப்னாவஸ்தா, நித்ராவஸ்தா, இந்த மூணு நிலைகள்ல ஏதாவது ஒன்னா இருந்துட்டு போட்டோம் மூர்த்த, அதற்குள்ளேயே அடங்கி போட்டவை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. சின்ன அதிகாரம் தான் அதற்கு சமாதானம். இது சொல்ல முடியாது, இந்த மூணு நிலைகள்ல அது உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க ஜாகிரத அவஸ்தா முழிச்சுட்டு இருக்கிறது அந்த நிலை சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க நம்ம முழிச்சுட்டு இருக்கச்சே நமக்கு ஞானம் வேலை செய்யறது, இந்திரியங்களும் வேலை செய்யறது, அத மாதிரி மனசு வேலை செய்யறது, அது மாதிரி சுகம் எல்லாம் நமக்கு தெரியறது, சுக துக்கம் எல்லாமே நமக்கு தெரியறது. ஆனால் இந்த மூர்ச்சை அவஸ்தை இருக்கு பாருங்க, மயக்க நிலைங்கிறது, அதுல
ஞானமும் வேலை செய்யல, சுகதுக்கமும் தெரியல, மனசு எதுவும் இது இல்ல. நம்ம இதுவரைக்கும் நம்ம இருந்தோம்னா என்ன கேட்கணும், சென்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நமக்கு ஒண்ணும் தெரியறது இல்லையே. அது கிருத்திரமா இருந்துட்டா போட்டோம் இருந்தாலும் சரி, அல்லது இயற்கையா மயக்கம்ன்றது வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, இது நமக்கு தெரியறது இல்லை. அதனால வெளிச்சின் இருக்கிறது என்ன என்ன அனுபவங்கள்லாம் இருக்கோ அதுல ஒரு அனுபவம் கூட இந்த மூர்ச்ச அவஸ்தையில இல்லையே. மூர்ச்ச அவஸ்தையில அப்படி இல்லாததுனால இது விழிப்புணர்ச்சியில ஜாகிரத அவஸ்தையில சேர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, கனவு நிலையில சொல்லாமி அப்படின்னு சொன்னா அது கூட வராது. ஏன் அப்படின்னாக்க, கனவுல வந்து உடம்புலாம் வேலை செய்யாட்டா கூட அங்க ஞானம் வந்து இருக்கு. நமக்கு ஞானம் இருக்கவேதான் நமக்கு கார்த்தால இருந்தாக்க அதெல்லாம் ஞாபகம் வருது, என்ன கனவு கண்டோம். அதுல மனசு வர வேலை செய்யறது, மனசு வேலை செய்யறது, வேலை செய்யவேதான் நாம கனவு காண்றது சுகத்தை அனுபவிக்கிறோம், அந்த மாதிரி துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் எப்ப தெரியறது, கனவு காணத்தே மனசு வேலை செய்யறது, ஞானமும் வேலை செய்யறது. அதனால அது உண்டோ இல்லையோ, அதே மூர்ச்சாவஸ்தையில அது மாதிரியும் இல்லை. மனசு வேலை செய்யாததுனாலேயே ஞானமும் வேலை செய்யல, அதனால எதுவும் நமக்கு தெரியறது இல்லை அப்போ. அதனால மூர்ச்சாவஸ்தையும் கிடையாது. சரி, தூங்கம் தான் சொல்லலாமே, தூங்கிறது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னாக்க அதுவும் கிடையாது. தூங்கிறதுன்றதும் சொல்ல முடியாது. தூங்கிறதுன்றது எப்படின்னாக்க அது வந்து சுவாபாவிகமா நமக்கு வருது, அதாவது இயற்கையா வருது. காத்தாலே நம்ம ஐயோ உழைச்சிடுறோம், நல்லா உழைச்சோம்னாக்க களைப்பு வந்துடுறது. களைப்பு வந்துடுச்சோம்னாக்க ஒரு 10 நிமிஷம் கால் நீர் படுத்துக்க மாட்டோமான்னு தோன்றது, படுத்துட்டோம்னா நல்லா தூங்க மாட்டோமான்னு தோன்றது, தூங்கிட்டோம்னாக்க இப்ப எழுந்திருக்கூடாது பாரு அப்படின்னு தூங்குறோம். இது வந்து இயல்பாக வருது, இது இயற்கையா இது வர்றதுனால இது வேற. மூச்சைன்றது ஏதோ அடிபட்டுடுச்சோ இல்ல ஏதோ உடம்புல வேலை செய்யல, உடம்புல ஹிருதயமோ அல்லது மூளையோ கிட்னியோ ஏதோ ஒரு உடம்புல இருக்கிற அவயவம் சரியா வேலை செய்யலன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ நமக்கு வந்து மூர்ச்சைங்கிறது வருது. எல்லாம் அப்படின்னா நம்ம மூர்ச்சைன்றதே வராது. அதை காரணம் அது மாதிரி அடிபட்டுருச்சோம், தனக்கு கீழே விழுந்துட்டான், அடிபட்டுருச்சு, அப்ப என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அந்த சமயத்திலையும் நமக்கு எதுவும் தெரியாது. அதனால தூங்கிறதுங்கிறது உடம்புடைய இந்திரியங்களுடைய களைப்புனாலதான் வருது, அது சுவாபாவிகமானது, இயற்கையா வருது. ஆனால் இது அப்படி இல்லை. இந்த மூர்ச்சைங்கிறது ஏதோ அடிபட்டதுனாலோ அல்லது உடம்புல ஏதோ தோஷம் வந்துடுச்சு, அவயவங்கள்ல ஏதோ தோஷங்கள் இருக்கு, நோய்வாய்ப்பட்டாலோ இத மாதிரி வரத்தே அது வருது. அதனால இதுவும் வேற அதுவும் வேற, இதனால இதை மூணும் சொல்ல முடியாது. சரி, கடைசி ஒரு அவஸ்தை இருக்குது, பஞ்சமாவஸ்தா அப்படின்னு பேரு, பஞ்சதாம் கதகான்னு வரும். பஞ்சமாவஸ்தைனாக்க மரணம், மரணம் இருக்கு பாருங்கோ, அதை சொல்லலாமே இங்க அப்படின்னு சொன்னாக்க அதுவும் சொல்ல முடியாது. மரணம்ங்கிறது கூட பொதுவா வயசானா தானா வந்துடுறது, வயசானா தானா வந்துடுறது. அதனால அந்த வயசான காலத்துல நமக்கு இத மாதிரி வருதுன்றது சகஜம் தானே, அத ஒண்ணும் பண்ண முடியாது, அதை யாராலையும் தடுக்க முடியாது. இன்னொன்னு, மரணம் வந்துருச்சு நினைச்சுக்கோங்க, மொத்தம் மரணத்தை அடைந்து விட்டால் திரும்பி அவன் புழைச்சி வந்தான்றது புராணங்கள்ல ஏதோ பாக்குறமே தவிர்த்து லோகத்துல நாம பாக்குறதே கிடையாது, லோகத்துல நாம பாக்குறது இல்லை. அதனால மரணம்னு அடைஞ்சுட்டான்னாக்க அதன் பிறகு என்ன, அதுல தெளிவே இல்லை. ஆனால் மூர்ச்சை நிலை அப்படி இல்லை. மூர்ச்சை நிலையில நாம மயக்கம் அடைஞ்சிட்டா கூட கொஞ்சம் நமக்கு ஏதோ சுசுரூஷம் பண்ற, முதலுதவி கொடுக்கற, அந்த மாதிரி வைத்தியம் பாக்குற, இத மாதிரிலாம் பண்ணினாக்க திரும்பி நாம இந்த சுய நினைவுக்கு வரோம்.
அந்த மாதிரி பழைய நிலையை நாம் அடைஞ்சிடுறோம். பழைய நிலையை அடைஞ்சிட்டோம்னாக்க நமக்கு எல்லா காரியமும் முடிந்தான் இருக்கும், எல்லாருக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருக்கு. அதனால இந்த மூர்ச்சைங்கிறது வேற, மரணங்கிறது வேற. ஆக முதல் மூணு ஜாகிரத அவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, அஞ்சாவதான மரணாவஸ்தா, இந்த நாலுலையும் இது உள்ளடங்கிய வரவே வராது. நாலுத்திலையும் உள்ளடங்கி வராததுனால இது நாலாவது நிலையாக எடுத்துட்டு தான் ஆகணும். அதுவும் அது எப்படி எப்படி சொல்றாரு அப்படின்னாக்க, இவன் மரணம் தான் அடைய விரும்பினான், மரணம் அடைய விரும்பினான், தான் போகணும் அப்படின்னு அவனுக்கு அதான் மரணம் தான் அவனுக்கு கிடைச்சது. ஆனா திருமால் திருவள்ளுவன் ஒப்பில்லை, என்னத்துக்கு இவன் மரணம் அடையணும், இவனுக்கு இன்னும் இங்க கர்மா இருக்கு, அதனால அவன் என்ன பண்றான் பகவான் அப்படின்னாக்க, இவனுக்கு மரணத்தை கொடுக்காம இங்கேயே திருப்பி இருக்க வைக்கிறான், இங்கேயே திருப்பி இருக்க வச்சிடறான் இவன். இதுதான் இந்த இடத்துல பகவான் பண்ற ஒரு பெரிய காரியம். இது அதனால இத சூத்திரகாரர் சொல்ற முக்தே அர்த்த சம்பத்திஹி அப்படிங்கிறார். பாதி மரணம் மாதிரி, பாதி மரணம் பேச்சு மூச்சு இல்லாம ஆபரேஷன் பண்ணினா, ஆபரேஷன் பண்ணினாக்க பண்ணப்ப என்னாச்சு, எத்தனை மணி நேரம் எனக்கு வந்து மயக்கம் வந்து அப்படி எனக்கு தெரியாது, எனக்கு பகலும் தெரியல ராத்திரியும் தெரியல ஒன்னும் தெரியல, என்ன நடக்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க இருக்கேன் அதுவும் தெரியாது எனக்கு, எனக்கு என்ன நடந்தது அதுவும் தெரியாது. இதுதான் மூர்ச்சை நிலை. அதன் பிறகு வெளியில வந்திருக்கேன், வெளியில எப்ப வந்தேன், ஆபரேஷன் கிளம்பினது ஞாபகம் இருக்கு, ஊசி போட்டது ஞாபகம் இருக்கு, ஏழு அது ஒண்டி ஞாபகம் இருக்கு, 7:48 இன்னும் ஊசி போட்டா சார், அதன் பிறகு மூர்ச்சை அடைஞ்சாச்சு, மயக்கம் அடைஞ்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியாது. அடுத்த நாள் சாயங்காலம் இவ வந்து பாத்திருக்கா என்ன, முதல் நாளும் பார்த்திருக்கா எனக்கு தெரியாது, ஏன்னா அது அந்த மாதிரி நிலை அது. அதன் பிறகுதான் நம்ம விழிப்புன்றதே வருது அது. ஆக பாதிக்கா பாதி தூரம் போயாச்சு, திரும்ப பெருமாள் நம்மள சேர்த்துட்டு இருக்கிறது இங்கேயே. இது பாக்கியமா தௌர்பாக்கியமா அது தெரியாது, ஆனா இங்க சேர்த்துட்டார். இதுதான் மூர்ச்சையினுடைய நிலைங்கிறது. முக்தே அர்த்த சம்பத்திஹி அப்படின்னு அப்படியானாக்க, இப்ப பெருமாளுடைய திருக்கல்யாண குணம் என்ன அப்படின்னாக்க, தேசிகன் சாராவளியிட சாதிக்கிறார் முக்தோ போதாதிகர்த்தா அப்படிங்கிறார். முக்த உத்போதாதிகர்த்தா, முக்தன் 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 இல்ல, முக்தன்னாக்க மோட்சத்தடைஞ்சவன் அப்போ, முக்தன் முக்தன்னாக்க மயக்கத்தடைஞ்சவன், மோகத்தை அடைஞ்சவன் அப்படின்னு அர்த்தம். மயக்கத்தை அடைஞ்சவன் அவனை திருப்பி பெருமாள் எழுப்பி விடுறன்னு அர்த்தம், திருப்பி எழுப்பி விடுறதுன்றது. அதாவது பாதி மரணத்தை அடைந்தவனை மரணத்துல சேர்த்து விடாம இந்த மயக்கத்திலிருந்து திரும்ப சுயநனவுக்கு கொண்டு வந்து நம்மளை இங்க வாழ வைக்கிறவன் எம்பெருமான். இது இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் போனா ஆண்டாள் சன்னதி இருக்குது, பக்கத்துல இடது பக்கம் வடபெருங்கோயிலுடைய ஆண்டாள் சன்னதிக்கு வடக்கு சன்னதி வடபெருங்கோயிலுடையான்னு பேர் அந்த பகவானுக்கு. கொஞ்சம் மேல எழுந்துருளி நம்ம காஞ்சிபுரம் மாதிரி மலை மாதிரி படிக்கட்டோட ஏறி அங்க போய் சேவிக்கணும். பெருமாள் சொதை, சொதையிலான திருமையின் அந்த பெருமாளுக்கு என்ன பேர் தெரியுமா, அழைத்து வாழ வைக்கும் பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளை திருநாம். பேரை கேட்டாலே கண்ண ஜனம் வரும், அழைத்து வாழ வைக்கும் பெருமாளாம், வா உன்னை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு பெருமாள் நம்மளை அனுகிரகிக்கிறார். அந்த பகவானுடைய வாத்சல்யமும் காருண்யமும் சௌலபியமும் என்ன ஆச்சரியமா இருக்குது. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ற, ஒரு மரணத்தை அடைய இருக்கிறவனை தடுத்து உனக்கு இங்க கர்த்தவியம் இருக்கு, உன்னுடைய புண்ணிய பாபங்களை நீ அனுபவிக்கணும், அதனால ஒரு விஷயம் இது இதுதான் பகவானுடைய கருணையும் சொல்லணும். சில பேர் என்ன சொல்லுவா, மோட்சத்துக்கு போக வேண்டியவனை போய் தடுத்து நடத்துட்டார் பெருமாள் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு விஷயம் பாருங்கோ, ஒருத்தர் போயிட்டான்னாக்க இறந்து போயிட்டாக்க, இறந்து போறவா போயிடுறா மரணிச்சிடுறவா, ஆனால் இருக்கிறவால நினைச்சு பார்க்கணும், இருக்கிறவனால நினைச்சு பார்க்கணும், இருக்கிறவா அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா, நல்ல பேர் வாங்கிட்டு
எங்க தகப்பனா 48 தன நட்சத்திரமோ 49 தன நட்சத்திரமோ அதுல அவர் பணம் வச்சுட்டார். எல்லாரும் என்ன சொன்னா, நல்ல மனுஷன், பணத்துக்கு அடையில, கஷ்டப்பட்ட, ஆனா நிம்மதியா போய் சேர்ந்துட்டார், பாக்கியசாலி அப்படின்னா. அவர் போயிட்டு 9 குழந்தைகள், நாங்க அண்ணா தம்பிகள் அக்கா தங்கிகள், தாயாரத்தி, கையில பைசா கிடையாது, பெரியவான் ஆத்து கிடையாது, யாருக்கும் கல்யாணம் ஆகல, அல்லாடி 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 கஷ்டப்பட்டோம். எவ்வளவோ சிரமப்படும் நம்ம குடும்பங்கள்லாம், அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனையோ இருக்கும், எல்லாம் சிரமப்பட்டவன்தான் இருப்பா. இந்த மாதிரி இருக்கச்ச ஒரு குடும்பத்துக்கு எஜமானனா இருக்கிறவன் போயிட்டான்னாக்க அந்த குடும்பம் எவ்வளவு அல்லாடும். இதுதான் அந்த இடத்துலதான் பகவான் கருணையை பார்க்கலாம், பகவானுடைய கருணையானது எப்படி வேலை செய்யறதுன்னு பார்க்கலாம். அதனால போறவாளை பத்தி நிம்மதிப்படாதீங்கோ, இருக்கிறவாளை பத்தி கஷ்டப்படுங்கோ. இருக்கிறவா எவ்வளவோ எவ்வளவு அல்லாடுறா, எத்தனை குடும்பத்துல, அது என் குடும்பத்துல பார்க்காததுக்குமே கிடையாது. என் தங்க ஒத்தி 22 வயசுல கல்யாணம் பண்ணோம், 28-29 வயசுல அவன் ஆத்துக்கார பட்டுன்னு ஏதோ போயிட்டார், ஷாக் கரண்ட் அடிச்சு 2 பிள்ளைகளோட ஆத்துக்கு வந்துட்டா குழந்தை. இன்னி பர்யந்தம் ஏதோ உத்தியோகம் கிடைச்சது, ஏதோ பண்ணிட்டு ஏதோ அல்லாடி இருக்கா, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டா, கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிறோம், ஏதோ இருக்கு. ஆனால் இத மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இவ்வளவு கஷ்டம், போனவர் போயிட்டார் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறவர். அதனால பகவான் நமக்கு வாத்சல்யத்தோட அனுகிரகிக்கிறான், பெருமாள் பார்த்துப்பான், பெருமாள் பார்த்துப்பான்னு சொல்றதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தெய்வம் மானுஷ ரூபையில பார்க்கணும் முடியும், முக்தே அர்த்த சம்பத்தி, மரண நிலையை அடையும் பொழுது அதுல நிறுத்தி திருப்பி இங்க வந்து பெருமாள் நம்மள காப்பாத்து இங்க விடுற, இங்க பண்ற வேண்டியதுன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெள்ளுவா அப்படின்னு சாதிக்கிற பண்றாருனாக்க அது எப்பேற்பட்ட விஷயம் நமக்கு. இதுதான் எம்பெருமானுடைய காருண்யம், இதுதான் வேலை செய்யறது. இந்த காருண்யம் தான் நம்மளை வந்து காப்பாத்துறது. அதனால இது ஒரு கல்யாண குணம். இந்த கல்யாண குணத்தை சொல்றதுக்கோசரம் இந்த அதிகாரமானது வந்தது. இப்போ மயக்கம் அடைகிறதுன்றது நமக்கு ஹேயம், ஏதோ உடம்புல கோளாறு இருக்கு அதனால மயக்கத்தை அடைகிறோம், இது நமக்கு ஹேயமானது. அந்த மாதிரி இதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. நமக்கு கர்ம விஷயத்தை வந்துட்டோம்னாக்க வேற தொண்டர் சொன்னேன் ஒழியும், வேதனூர் பிராயம் 100 மனிதர்தான் புகழ்வரையிடும் பாதியும் உறங்கி போகும் 15 வேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் திறவி வேண்டேன் அரங்கமானவர்களான. பிணி பசி மூப்பு துன்பம் எத்தனை, பிணியும் துன்பம் பசியும் துன்பம் மூப்பும் துன்பம் துன்பமே துன்பம் எல்லாம் அந்த மாதிரி அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் நம்ம உடம்பு இருக்கிறதுனாலதான், அந்த உடம்பும் கர்ம பிரவேசமா இருக்கு, கர்ம பிரவேசத்தினாலதான் எல்லாரையும் அண்ணின்னு இருக்க வேண்டியதா இருக்கு. அங்க போயிட்டாக்கா பெருமாளுக்கு தான் நம்ம பரதந்திராளா இருக்கணும், பாகவதாளுக்கு வேண்டிதான் பரதந்திராளா இருக்கணும். இங்க என்ன அப்படி இல்லை, எப்படி கூழ கும்பிடு போட வேண்டியதா இருக்கு, எவ்வளவு நீச்சமாலாம் பழக வேண்டியதா இருக்கு. இந்த சம்சாரம்ன்றது கஷ்டம், அந்த கஷ்டமான சம்சாரத்துல இத மாதிரி எல்லாம் அனுபவிக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம், இது பெரிய ஹேயம் நமக்கு. அதே பகவானுக்கு அதுக்கு பிரதிபலனா இருக்கான், அதே பிரச்சனைகளா இருக்கான். அது மட்டுமில்ல, நம்மள மேல கொண்டு வரான், இந்த மாதிரி கஷ்டப்படாத இருக்கணும்னு போதும் கொண்டு வரான். இப்படி எல்லாருக்கும் கொண்டு வர்றது இல்ல, எல்லாருக்கும் ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு மாதிரி உபகாரம் பண்றான். அதனால முக்தோ போதாதிகர்த்தா அப்படின்னு சுவாமி அரியணு சாராவில் இதை சாதிக்கிறார், இந்த கல்யாண குணம் அப்படின்னு. ஆகையினால இந்த 4வது அரியணத்தினால மூர்ச்சை நிலை, அந்த மூர்ச்சை நிலைன்றது உண்டு. அது எப்படிப்பட்டது அப்படின்னாக்க மரணத்துல பாதி நிலை, பாதி நிலைதான் மரணத்துல இது அப்படின்றத இந்த அரியணத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்ரீசூக்தியை சேவிச்சோம்னாக்க அது நல்லா நமக்கு ஸ்பஷ்டமாயிடும், அதை இப்போ பார்க்கலாம். புத்தகத்தை பாருங்க, முக்தே அர்த்தசம்பத்தி பரிசேஷாத் கிம் மூர்ச்சா மரணாத் அர்த்தாந்தரம் உத மரணமேவேதி சம்சயஹ அப்படின்னு இங்க சந்தேகப்படுற பாஷ்யத்துல சாதிக்கச்ச இந்த மூர்ச்சைங்கிறது மீதி 3 நிலைகள்ல ஒன்னா இருக்குமா,
நீதி நிலைகள் மூணு நிலையோ நாலு நிலையோ அதுல ஒன்னா இருக்குமா அல்லது இது வேறையா அப்படின்னுட்டு அங்க இங்க என்ன பண்ணிட்டாருனாக்க மரணத்துல காட்டுல வேறுபட்டதா அல்லது மரணமேவா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷம் சர்வேந்திரிய பிராண வியாபார உபரதேகே மரணமேவேதி பூர்வபக்ஷ. அனைத்து இந்திரியங்களும் செயல்படுறது கிடையாது, இப்போ கண்ணு தெரியறது இல்ல, காது கேட்கறது இல்ல, மூச்சு மூச்சு மாத்திரம் லேசா இருக்கு, மீதி எல்லாமே உபரதி வேலையே செய்யறது கிடையாது, எந்த உணர்ச்சியும் இல்ல, தொட்டு பார்த்தாலும் உணர்ச்சி இல்ல, காது கேட்க மாட்டேன்றது, கண்ணு தெரியல, நாக்குல ஏதாவது டேஸ்ட் வச்சோம்னாக்க அது ருசியும் தெரியாது, எதுவுமே வேலை செய்யாது எந்த இந்திரியங்களும். அதனால சர்வ இந்திரிய பிராண வியாபார உபரத்தை அனைத்து இந்திரியங்கள் என்ன பிராணன் என்ன இவைகளுடைய வியாபாரம் செயல் அது உபரதி, அது மீண்டும் வந்துடும் வேலை செய்யறது இல்லை. அதனால மரணமேவேதி பூர்வபக்ஷ, மரணம் தாது அப்படின்ட்டு பூர்வபக்ஷி. அதுக்கு பதில் ஆகார வைரூப்பியேன சூக்ஷ்ம பிராண அஸ்தித்வ அவகமாத். ஆகார வைரூப்பியேன மரணத்துக்கும் இந்த மூர்ச்சைக்கும் ஆகா ரூபம் இருக்கு பாருங்க வடிவம், அது வேறு வேறு. எப்படி அப்படின்னா ஒரு மரணத்தை ஒருத்தன் அடங்கிட்டான்னாக்க அவனுக்கு பிராணனே இருக்காது, அசைவே இருக்காது, சுவாசம் சுழி கூட இருக்காது. ஆனால் இந்த மூர்ச்சை நிலையில இருக்கான் பாருங்கோ அவனுக்கு பிராணம் சூக்ஷமா இருக்கும், சூக்ஷமா பிராணம் வேலை செஞ்சுதான் இருக்கும். அதனால அந்த பிராண அஸ்தித்வம் அவகமா அது இருக்குது. அதனால மரணே அர்த்த சம்பத்தி, மரணத்துல அர்த்த சம்பத்தி அல்லது மரணாய அர்த்த சம்பத்தி, மரணத்துக்கோசரம் பாதி நிலை அடைஞ்சு விட்டான் அப்படின்னு அர்த்தம். இதுதான் சித்தாந்தம். ஏன் அப்படின்றது சூத்திரார்த்தத்துல சாதிக்கிறது. சூத்ரார்த்தத்து முக்தே, முக்தன்னாக மோகன் அர்த்தம், அல்லது மயங்கிறது, மயங்கிறதுனா முர்ச்சிக்கிறதுன்னு அர்த்தம். மூர்ச்சிந்தே புருஷே யா அவஸ்தா, மூர்ச்சை அடைஞ்ச புருஷனிடத்துல எந்த நிலை இருக்கிறதோ சா மரணாய அர்த்த சம்பத்தி, மரணத்துக்கு அர்த்த சம்பத்தி பாதி, பாதி நிலையை அடைஞ்சிட்டான் மரணத்துல, பாதி நிலையை அடைஞ்சிட்டான். குதஹ ஏன் அப்படின்னா பரிசேஷாத், பரிசேஷாத்துன மீதி இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது இப்ப ஏற்கனவே சொன்ன பாருங்க இந்த மூர்ச்சையானது முழிச்சுட்டு இருக்கிற நிலை ஜாகிரத அவஸ்தா அதுல சேராது. சரி சொப்னாவஸ்தையிலையா அதுலயும் அதுலயும் சேராது. சரி இந்த இதுல சேருமா தூக்கத்துல அதுலயும் சேராது, மரணத்துல சேருமானாக்க அதுலயும் சேராது. என்ன சூக்ஷ்மமான பிராணன் பிராணன் இருக்கிறது தெரியுது, இந்த நாலுத்திலையும் சேராதுன்னு சொல்லிட்டாக்க பரிசேஷார் மீதி இருக்கிறதுல ஏதோ ஒரு அம்சம் இருக்குது, ஏதோ ஒரு அம்சத்துல ஏதோ ஒரு நிலை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் வரும். ஏதோ ஒரு நிலையை அடைஞ்சிருக்குது, ஏதோ ஒரு நிலையை அடையவே தான் இது மீதி நாளுத்த காட்டிலும் வேறுபட்டதாக நமக்கு தெரியறது, வேறுபட்டதாக நமக்கு அது தெரியறது, அது அதுதான் மீதி, மீதி இருக்குது அது. அதனால பரிசேஷா பிராணாதி சர்வ வியாபார உபரதேகே ந ஜாகராத் வியவஸ்தா, எல்லா வியாபாரங்களும் அடங்கி போயிடுத்து. அதே முழிச்சிருக்கிற எல்லா வியாபாரங்களும் இருக்கு, கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, உடம்பு தொடர தொட்டா உணர்ச்சி தெரியறது, பேச முடியறது, எல்லா வியாபாரங்களும் இருக்கு ஜாகிரத அவஸ்தையில. அதே இந்த மூர்ச்சா அவஸ்தையில அது இல்லை, என்ன ஜாகிரதா நச்ச கத பிராணா, பிராணன் போயிட்டு சொல்ல முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகார வைலக்ஷணியன சூக்ம பிராண அஸ்தித்வ அவகதே, ஆகார வைல வேறுபாடு இருக்கு, மரணம் அது வேற, மூர்ச்சை வேற, ஏன்னா சூக்ஷமா பிராணன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால மூர்ச்சிதைவ கசியசித் புனக ஜீவன தரிசனாச்சு,
மூர்த்தியை ஒருத்தன் அடைஞ்சிட்டான், அவனுக்கு திரும்பவும் சில பேருக்கு மூர்த்தியை அடைஞ்சாலும் திருப்பி ஜீவனத்தை அவன் ஜீவிக்கிறத நம்ம பாக்குறமே. ஏன்னா திருப்பி எழுந்து வர அவன் சுயநினைவு வருது அவளுக்கு. ஏதோ ஒரு விதத்துல வைத்தியத்தினாலேயோ சொதகாவோ அல்லது வேற ஏதாவது முதலுதவி முதல்லாம் பண்ணிடணும்னாக்க அதனால புனர்ஜீவன தரிசனாச்ச நான் மரணம் மரணம்னு சொல்ல முடியாதத. இது பரிசேஷாத்து மரணாய அர்த்த சம்பத்தி, மரணத்துக்கோசரம் போயிட்டு அர்த்த சம்பத்தி பாதி நிலையை அடைஞ்சுட்டான், மரணத்துல பாதி நிலையை அடைஞ்சி திரும்பி வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கிறதுனால இத வந்து விழிக்கிற நிலையில் சொப்பன நிலையில் தூங்குற நிலையில் மரண நிலையும் இல்லை. அஞ்சு நிலைகள் இருக்கு ஒரு புருஷனுக்கு. ஒரு ஜீவன் பிறந்தாக்கா அஞ்சு நிலை. அந்த அஞ்சு நிலையில இந்த நாலாவது நிலைங்கிறது மூர்ச்சாவஸ்தா அப்படின்றது. இது அஞ்சாவது, இது நாலாவது நிலை தான். இந்த நாலு நிலையுமே ஹேயமா இருக்கிறதுனாலதான் வருது. அதனால அதுல எம்பெருமான் நமக்கு விழிப்ப கொடுக்கிறான், சுயநினைவை கொடுக்கிறான். திருப்பி கொடுத்து நம்மளை ரட்சிக்கிறதுனால அவனுடைய திருக்கல்யாணம் இங்கே பேசப்படுறது. இப்படி நாலு அதிகரணங்களினால சொப்னாவஸ்தையில சுஷுப்தி அவஸ்தையில மூர்ச்சாவஸ்தையில எம்பெருமான் என்ன என்ன பண்றான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்க சொல்லி முடிச்சுட்டார். இது ஹேயப்பத்தனீகத்துவத்தை சொல்றதுக்கோசரம் வந்தது. அது முதல் பாதம் என்ன, வைராக்கிய பாதம். இப்ப சொன்னா இந்த பாதம் உபயலிங்க பாதத்துல இந்த நாள் அறிகிறனுங்கள் இவைகள்னால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியா இருக்கு. இனிமேல் உபயலிங்க அதிகரணம்னு ஆரம்பிக்க போறோம். 15 சூத்திரங்கள் இதுல இருக்கு. இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இந்த பாதம் இந்த அத்தியாயத்துல நாலாவது பாதத்துல புருஷார்த்தாதிகரணம் வரப்போறது. அதுல 20 சூத்திரங்கள் இருக்கு. 20 சூத்திரங்கள். அந்த 20 சூத்திரங்களுக்கு அப்புறம் அதிகமான சூத்திரங்கள் இருக்கக்கூடிய அதிகரணம் இந்த உபயலிங்காதிகரணம் தான். 15 சூத்திரங்கள். இந்த 15 சூத்திரங்கள்னால பகவானுடைய ஹேயப்பர்த்தனீகத்தம் கல்யாணிகத்தானத்தம் இது ரெண்டு அடையாளம் இருக்கு. உபயலிங்கம் ரெண்டு லிங்கத்தை உடையது இந்த பரமாத்மா அப்படின்னு சாதிக்க போறாரு. அதனாலதான் 15 சூத்திரங்கள். அத்வைதிகள் வேற மாதிரிதான் பிரிச்சிருக்கா. ஆனா சுதப்பிரகாசிலேயோ பாஷ்யார்த்த தர்ப்பணத்திலேயோ ஆச்சாரியா எல்லாம் அதை கண்டனம் பண்ணி எம்பெருமானார் இந்த சூத்திரகதி இருக்குது சூத்திரகாரருடைய திருவுள்ளத்தையும் போதாயனர் மிருத்திகாரர் அவருடைய திருவுள்ளத்தையும் அறிந்து கொண்டு அனுகிரகிச்சிருக்கார். அதனால இந்த சூத்திரகதி 15 சூத்திரங்களினால இந்த அதிகரணமானது அனுகிரகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுதான் சரியானது அப்படின்ட்டு ஸ்பஷ்டமா 15 அதிகரணத்தினால இதை அனுகிரகிக்கிறார். இதுல நிறைய விஷயங்கள் சாதிக்க போற. ஏன்னா ஏற்கனவே நிறைய இடங்கள்ல இந்த கேள்வி எல்லாம் வந்திருக்கு. என்ன கேள்வி? சம்போக பிராப்தி ரிச்சே வைசேஷியாது சித்தியதனாபியாம் போக்ராபத்தேரி விபாகசேஸ்யாலோகபது. இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த உடம்பு சம்பந்தம் இருக்கிறதுனால, உடம்பு சம்பந்தம் இருக்கிறதுனால ஜீவனுக்கு என்ன வருது? கர்ம விஷயத்தம் வருது. கர்ம விஷயத்தம் வந்ததுன்னாக்க அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அத மாதிரி பகவானுக்கு நாமெல்லாம் சரீரமா இருக்க முடியும். பகவான் நமக்குள்ள அந்தரியாமியா எழுந்துள்ளி இருக்கானோ, அப்படி எழுந்துள்ளி இருக்கிறதுனால அவனுக்கும் இந்த மாதிரி துக்கங்கள்லாம் வரணுமே அப்படின்னு கேள்வி வர்றது. அதற்கு சமாதானம் சாதிக்க போற. அங்க அவன் வந்து அங்கதான் பதில் சொல்லிட்டுமே. இங்கேயே அந்த மாதிரி விசாரணை திருப்பி அங்கேயே சொல்லியாச்சு அப்படின்லாம் கேட்டுண்டாக்கா அதற்கு பதிலும் சாதிக்கிறார் எம்பெருமானார். அதாவது நாம என்ன சொல்ல போறோம் சமாதானம், நம்ம கர்ம விஷயாலா போயிட்டதுனால இந்த உடம்புல நாம உள்ள போந்துட்டு இருக்கோம். ஆனால் எம்பெருமான் வந்து ஸ்வேச்சையா உள்ள வரான். அந்தரியாமையா தான் இச்ச தானே ஆசைப்பட்டு உள்ள வந்துடுறான்.
அதனால தோஷம் இல்லை அப்படின்லாம் நம்ம சமாதானம் சொல்லுவோம். அதற்கு அவன் திருப்பி கேட்கிறான், ஒருத்தன் வந்து சுயேச்சையினாலேயே ஒருத்தன் நடந்து போயிட்டே இருக்கான், உள்ள பக்கத்துல ஒரு சாக்கடை இருக்கு, அதுல ஏதோ இது வாங்கி தடுக்கி விழுந்துட்டான் அவன். அப்ப அவன் இஷ்டப்பட்ட வேலை. இன்னொருத்தன் என்ன பண்றான்னாக்கா, தானே இஷ்டப்பட்டு அதுல விழறான், தானே இஷ்டப்பட்டு விழறான். இப்ப ரெண்டு பேரும் விழுந்திருக்கா, ஒருத்தன் இஷ்டப்பட்டு வேலை, இன்னொருத்தன் இஷ்டப்பட்டு விழுந்தான். எப்படி விழுந்தா என்ன, அந்த சாக்கடையில் இருக்கிற துர்கந்தம்ன்றது ரெண்டு பேருக்கும் தான் இருக்குது. இஷ்டப்பட்டு விழுந்தாலும் தானாக விழுந்தாலும் ரெண்டு பேருக்குமே அந்த ஹேயங்கள்னா ஒட்டின்னு தான் இருக்கு அதுல. அப்படி இருக்குச்சு, பகவான் நம்ம உடம்புக்குள்ள உள்ள பூந்துக்கிறான், அவன் இஷ்டப்பட்டு பூந்துக்கிறான், அதனால அந்தர்யாமியா இருக்கிறதுனால உள்ள பூந்துட்டு இருக்கவே அவனுக்கு எந்த தோஷமும் இல்லேன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த ஹேயம் ஹேயம் தானே, அந்த ஹேயம் ஹேயம் தானே, அதனால அவனுக்கு நீ சொல்றதே தப்பாச்சே அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் இந்த அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்ல போற. என்ன சொல்ல போறாருனாக்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கன்ற, இந்த லோகத்துல வந்து எதுவுமே கெட்டதும் இல்லை நல்லதும் இல்லை, எதுவும் கெட்டதும் இல்லை நல்லதும் இல்லை. நம்முடைய புண்ணிய பாப விஷயத்தினாலத்தான் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரிக்கிறோம். எனக்கு பத்தியம் இருக்கு, நான் டயட்ல இருக்கேன், எதையுமே சாப்பிடக்கூடாது, எதையும் எனக்கு பயம் பயம் பயம், அதனால நான் அதையே நிஜமா தொடுறது இல்லை. பாதாம் அல்வா அப்படின்னா தீபாவளிக்கு ஒரு சுண்டைக்கால் அதுதான், ஏன்னா அது குருநாள் பிரசாதம் அதில் போட்டோம், மற்றபடி வேற ஒன்றும் சாப்பிடல. அதே நம்ம மாத்துக்கு வந்தவாள்லாம் காஞ்சி ஒருத்தரும் நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிட்டு போனா தீபாவளி இன்னைக்கு. எங்க மாமா எல்லாம் எதிர இருந்தார், அவாய் வாய் வாயெல்லாம் வாங்கிக்கிறார். இப்ப அவளுக்கு உடம்புல ஒண்ணுமே இல்லை, ஒரே பாதாம் அல்வா தான். ஏன் அடியனுடைய உடம்புக்கு அது கெடுதலா இருக்கு, இன்னும் வாங்கி சாப்பிட்டவாளுக்கு அது ஆனந்தமா இருக்குது, உடம்புல பலமே கூடிட்டு இருக்குது, ஏன்னா பாதாம் பாதாம் பருப்பு சாப்பிட்டுட்டேன், நெய் சாப்பிட்டுட்டேன் அப்படி அவளுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதனால ஒரே வஸ்து எனக்கு ஏன் கெடுதலா இருக்கு, இன்னொருத்தருக்கு ஏன் நல்லதா இருக்கு? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இது உடம்பு வியாதி, உனக்கு இதய வியாதி இருக்கிறதுனால நீ சாப்பிட முடியாது, சாப்பிட்டா உனக்கு கெடுதல் தான். அது அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதனால அவளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹிதமா இருக்கு அப்படின்னு சொல்ல போற. அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை வந்து விளையாடுறது, அந்த குழந்தைய பார்த்துட்டு என் பிராணனே என் குழந்தைதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த குழந்தை படுத்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், அந்த குழந்தைய பார்த்து என் பிராணன் எடுக்கிறதுக்கேன்னு பிறந்திருக்குது அப்படின்னு சொல்றோம். ஒரே குழந்தை கொஞ்ச நாள் முன்னாடி அது எனக்கு பிராணனாவே இருந்தது, அதே அந்த குழந்தை படுத்துச்ச என் பிராணனை எடுக்கிறதுக்கு வந்தது அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே என் குழந்தை எனக்கு பிராணனும் இல்லை, அத மாதிரி என் பிராணனை எடுக்கிறதும் அந்த குழந்தை கிடையாது. ஆனால் நம்ம லோகத்துல அத மாதிரி விவகரிக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த செயல்கள் தான், குழந்தைகள் நமக்கு பிடிச்சதை பண்ற சமயத்துல எல்லாமே எனக்கு வசந்ததா இருந்து எனக்கு பிராணனாவே தோன்றது, எனக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணிச்ச என் பிராணன் எடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால புண்ணியம் பாபம் இதெல்லாம் தான் ஒரு வஸ்துவனுடைய தன்மையை நிர்ணயிக்கிறது. உண்மையிலேயே வஸ்துவுக்கு அந்த தன்மை கிடையாது, வஸ்துவுக்கு கெட்டத்தன்மைன்றதே கிடையாது. பகவான் கொடுத்தது அத்தனையும் பரம போக்கியங்கள். பகவத் விபூதியா பார்த்தோம்னாக்க எல்லாமே நமக்கு வசந்ததா தெரிகிறது. அதே என்னுடையது எனக்கு எனக்கோதனை இது படைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் பாருங்கோ, அப்பதான் அத்தனையுமே நமக்கு கெடுதல ஆரம்பிச்சுடுவது. ஆகையினால பகவான்றவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கான், எல்லாம் அவனுடைய விபூதி. அந்த விபூதியா இருக்கிற சமயத்துல அதனுடைய சுரூபம் கிடையாது, வஸ்துவனுடைய சுரூபம் எதுவுமே கிடையாது, இது கெட்டது இது நல்லது அப்படின்றது கிடையாது. தர்காரண சுவாமி சாதிப்பர், ரெண்டு சிஷ்யர்கள்,
ஒரு ரிஷிக்கு ஒரு சிஷ்யன் தப்பு பண்ணிடுறான். அப்போ குரு என்ன பண்ற, சபிச்சுடுற. நல்ல அபிஜாதமா பிரிய பண்டிதனா இருக்கக்கூடிய சிஷ்யன் தப்பு பண்ணிட்டான், அந்த சிஷியனை சபிச்சுடுற குரு. நீ பன்றியாக போக கிடவது அடுத்த ஜென்மாவிட அப்படின்னு அவன் அழறான், காலில் விடறான், கெஞ்சறான், என்னை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு. உடனே குரு பாக்குற இவ்வளவு கஷ்டப்படுறானேன்னு. சரி, நீ கணக்க பன்றியா பிறந்தேன்னாக்க உடனே உனக்கு மரணம் சம்பவிச்சிடணும். அப்படி சம்பவிச்சுனாக்க உனக்கு இந்த பன்றி ஜென்மான்றது போயிடும். திரும்ப நல்ல பிராமண ஜென்மாவில பிறந்து இல்ல ரிஷி ஜென்மாவை பிறந்து யோகியா மாறுவே அப்படி என்னட்டு அனுகிரகிக்கிற. உடனே தன் நண்பனை கூப்பிடுறான், நான் இதுக்கு போயிடுவேன், நானு போயிட்டு இந்த வீட்டுல இந்த பன்றிக்கு இத்தனை குழந்தையா பிறப்பேன், இந்த அடையாளம் இருக்கும், என்னை வந்து கொண்டு போட்டுரு சொல்லிட்டேன்னு, நான் இதுக்கு போயிட்டுடுவேன், என்னுடைய நல்ல கதி எனக்கு வந்துடும் அப்படின்றான். சரின்னுறான், அது மாதிரியே போறான். அந்த பன்றி என்ன பண்றது, பிறந்துருச்சு, பிறந்துட்டு அது கண்ணாமணன் சாக்கடையில விளையாண்டு சந்தோஷமா இருக்குது. அத போய் இவன் கொலை பண்ண போச்சு, என்னை கொல்லாத கொல்லாதேங்கிறது அந்த பன்றி. ஏன் அப்படின்னா, எனக்கு இது எவ்வளவு போக்கியமா இருக்கு, நமக்கு எது ஹேயமானவன் நினைக்கிறோமோ அது அந்த பன்றிக்கு பரம போக்கியமா இருக்காது. காரணம் என்ன, பகவானுடைய சிருஷ்டியில மட்டமானன்றதே கிடையாது. நாமும் நம்மளுடைய விவகாரத்தை வச்சுட்டு அது மட்டம், இது உகந்தது அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருமே அவாவாருடைய அனுபவத்தை வச்சுட்டுதான் பார்க்கிறார். அவாவாருடைய அனுபவம் எப்படி இருக்குன்னாக்க, எதை தான் அனுபவிக்கிறானோ, எந்த ஜென்மா தனக்கு கிடைச்சிருக்கோ அதை வசந்ததா எல்லாரும் பார்க்கிறார். யாருமே நான் இப்படி மட்டமா பொறுத்துட்டேன்னு நினைக்கிறதே கிடையாது, நான் தான் வசதி, நீ என்ன காட்டுல வசதியா அப்படின்னு தான் கேட்கிறான். அந்த ஜென்மாவை எல்லாரும் கொண்டாடுறான். இத மாதிரியே இருக்கு. ஆகையினால பகவானுடைய சிருஷ்டியில இது மட்டம், இது வசந்தது அப்படின்றது கிடையாது. அவாவாளுடைய புண்ணியபாபூர்வ கர்மாவுக்கு அனுகுணமாகத்தான் அப்படி வருது. அதனால பகவான் வந்து உள்ள போந்துட்டு இருக்கான்னாக்கா, இது புருஷார்த்தம் இல்ல, இது அபுருஷார்த்தம் தான், அதுக்குள்ள பகவான் உள்ள வந்துட்டான், அவனுக்கு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு அதெல்லாம் வரவே வராது. ஏன்னா அவனுக்கு எதுவுமே அவனுக்கு தோஷம் இல்லை அவனுக்கு. காரணம் என்ன, எல்லாம் அவனுடைய விபூதி, அது லீலா விபூதி. அந்த லீலா விபூதியில அவன் வந்து ஏன் அதை இதுவான பண்ண போறான். சுவாமி கேட்கிறார், நீ வந்து இருக்கிற இடம்லாம் எங்க, க்ஷீரசாகரத்துல இருந்துள்ளிருக்க, அந்த மாதிரி ஆச்சரியமான சூரிய மண்டலத்துல இருக்க, அதே மாதிரி இது நிச்சய பூஜையில எழுந்துள்ளிருக்க ஸ்ரீவைகுண்டத்துல, ஆனால் அப்படிலாம் இருக்கிற நீ போய் என்னுடைய உடம்பு அழுக்குடம்பு அதுல ஹதயம் இது உள்ள நீ உள்ள போந்துட்டு இருக்கியே, ஜாதம் கதீச கதம் ஆதரணாஸ்பதம் தே ஔதன்மதே மனசி சத்மனை பாசமானே ஸ்வாகேச திவ்ய சதனே தமச பரஸ்மின் அந்த கலேவரமிதம் சுஷிரம் சுசூக்மம் ஜாதம் கரீச கதம் ஆதரணாஸ்பதம் தே. இந்த உடம்பு இருக்கே என்னை பொறுத்தவரை இது அழுக்குடம்பு, இது மோசமான உடம்பு, அதுக்குள்ள இருக்கிறது ஹதயம், அதுவும் இத்தூண்டா நான் உள்ள உட்காந்துருக்கேன், திருவுண்டா உள்ள இருக்கச்ச நீ உள்ள வந்து எழுந்துள்ள இருக்கியே, உனக்கு எப்படி இவ்வளவு சௌலபியம், இவ்வளவு வாத்சல்யம், இப்படிப்பட்ட ஒரு கருணை உனக்கு எப்படி வந்தது, உனக்கு என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதேன் சொல்லுகிறே அப்படிங்கிற நம்மாழ்வன். அதனால பகவான்றவன் அவனுக்கு பேதமே கிடையாது, எல்லாம் அவனுடைய குழந்தைகள் தான், அவனால சிருஷ்டிக்கப்பட்டவைகள். அவன் சிருஷ்டிச்ச வஸ்துவை போய் இது கெடுதல், இது நல்லது, இது கெட்டதுன்னு அமைவானா, அதனால எல்லாம் வசந்ததுதான். ஆனால் அவருடைய புண்ணியபாபூர்வ கர்மாவுக்கு அனுகுணமாக பலத்தை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவன் வந்து பல விதமான தக்ஷன், பக்ஷபாத அனபிஜன், அதனால அந்த பக்ஷபாதமே இல்லாததுனால அவனுக்கு இந்த தண்டதரத்துவன்னு ஒண்ணு இருக்குது, அதனால அவன் கொடுக்கிறானே தவிர்த்து மத்தபடி அவன் உள்ள இருந்தாலும் அவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது. ஆகையினால ஹேயப்பர்த்தனைகத்துவம் கல்யாணிகதானத்துவம்
இந்த ரெண்டு அடையாளங்களோட கூடினவன் தான் எம்பெருமான். அதை தவிர்த்து ஒண்ணுமே கிடையாதுனால அவன் கல்யாண குணாக இருக்கு. இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய மூலமான அடிப்படை. இதுதான் நமக்கு பேசிக்கு. இந்த உபயலிங்கன்றது தான் நமக்கு முக்கியம். ஹயப்பிரத்தனைகளாக எழுந்துள்ளிருக்கான், கல்யாணிக தானமாகவும் எழுந்துள்ளிருக்கான். இந்த ரெண்டுத்தை வச்சுட்டுதான் நம்ம சித்தாந்தமே சகுண பிரம்மவாதம், விசிஷ்ட அத்வைதம். இதுதான் சவிசேஷ அத்வைதம்னு சொல்லுவார் பத்மநாப சுவாமி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சரியகரமான வேதாந்த சித்தாந்தத்தை நம்மளுடைய சூத்திரகாரரும் எம்பெருமானாரும் மற்றமுள்ள ஆச்சாரியர்களும் நமக்கு அனுகிரகித்திருக்க, இத எத்தனை வாட்டி சேவிச்சாலும் இந்த அதிகரணம் அழுக்கவே அழுக்காது. அவ்வளவு அழகான அதிகரணம் அது. அதை திங்கட்கிழமை சேவிக்கலாம். அசத் குரு பரம்பராயே நமகா.